நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:37. தானியேல் 2:37. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜ்யபாரத்தையும் ராஜரீகத்தையும் வல்லமையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஹலேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேர்தலுக்கான இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் பார்த்துதானே இந்த வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை தான் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்டார். அதை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, முன்னாடியே அந்த ராஜாவை அவர் வாழ்த்துகிறார். அவர் அங்க போயிட்டு அந்த ராஜா கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். முன்னாடி இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லா தெரியும் எந்த ராஜாவின் இடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கிட்டதான் இப்படி பேசிட்டு இருக்காரு அவரு. பாருங்க, அந்த ராஜாவின் இடத்திலே அவர் போய் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, ராஜாவே, எந்த ராஜாவை பார்த்து, பாபிலோன் ராஜா, அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா புறஜாதி ராஜா. அல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜாவை போய் பார்த்துட்டு பேசுறாரு, ராஜாவே நீர் ராஜாதி ராஜா. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அநேகருக்கு ஒரு பெரிய அவங்கதான் ராஜா, அவங்கதான் ஒரு பெரிய அரசாங்கமாக அது இருந்தது. அந்த இடத்துல அவர் தான் ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர் அப்படின்னு ஒரு போடு போட்டு, அந்த ராஜாதி ராஜாவா இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்றத அங்க சொல்றாரு. பாருங்களேன், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜ்ய பாரத்தையும் ராஜ்ய பாரம் அல்ல ராஜரீகத்தையும் ஒழுங்கா படிக்கிற பாருங்க, ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். கிங்டம் ஃபார் ஜென்டைல் கிங். அவர் ஹல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்றது ஒரு புறஜாதிகளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ராஜரீகம் பண்றாரு. அங்க கர்த்தருடைய பிள்ளைகளும் அங்க இருக்கிறாங்க. அவரையும் அவங்கதான் என்ன பண்றாரு, ராஜரீகம் பண்ணி கொண்டு அவர் தான் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த ராஜாதி ராஜாவாக யார் உட்கார வச்சதுன்னா, யார் உட்கார வச்சா, பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்திய அரசாங்கம் மாத்திரம் நான் சொல்லல, உலகம் முழுவதிலும் இருக்கிறதான எல்லா ராஜாங்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லா ராஜாங்கங்களும் கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் ஒரு ராஜா அங்கு ஏற்படுவது கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எந்த உலகத்தினுடைய எந்த நாடுகளா இருந்தாலும் சரி, அந்த நாடுகளில் இருக்கிறதான ராஜாவோ அதிபரோ பிரதமரோ ஜனாதிபதியோ தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஏற்படுத்தப்படுவது கஷ்டம். ஆமென். ஏன்னா இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. சோ அதனால நான் என்னுடைய திறமையினாலே, நான் என்னுடைய வல்லமையினாலே நான் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன், அதனால என்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். உனக்கு அவர் கொடுத்தாருங்கண்ணா. ஹல்லேலூயா. இத வேற யாரும் கொடுக்கல. நீ நினைச்சிட்டு இருக்க, நான் செஞ்ச இந்த காரியங்கள் தான் என்னை வந்து பெரிய ராஜாவா மாத்திடுச்சு,
அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் இதுக்காக எவ்வளவு பிளான் பண்ணிருக்கிறேன் தெரியுமா? இந்த காரியத்தை நான் இதை செஞ்சிருக்கிறேன், அந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு பிளான் பண்ணி இந்த காரியங்களை எல்லாம் நாங்க ஒழுங்குபடுத்தினதுனாலதான் இன்னைக்கு நாங்க ராஜாவா மாறிட்டோம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனால் வசனம் சொல்லுது, இது உன்னாலே உண்டானது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அது எந்த ராஜாங்கமா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அல்லது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, அரபு தேசங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய இந்திய தேசமா இருந்தாலும் சரி, ஆமென். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் தன்னுடைய இருதயத்திலே பாருங்க, அவர் ராஜாவா இருந்ததை கூட கர்த்தர் பெருசா வந்து என்ன பண்ணல, அவர் என்ன பண்ணல, அதை ஒரு பெருசா கவனிக்கல. ஆனால் அவர் பேசினதான வார்த்தையை அவர் கவனித்தார். கர்த்தர் தான் உன்னை ஏற்படுத்துறாரு, ஆனா நீ பேசும் பொழுது அங்கே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையை கொடுக்காமல் உனக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையாக நீ நினைத்து கொண்டால் உங்ககிட்ட இருக்கிற ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பறிச்சிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி வேண்டுமானாலும் பறிப்பாருங்க. அவரு அவர் நினைச்சார்னா அவர் செஞ்சிருவாரு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தேர்தலுக்காக இந்த ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த தேர்தலில் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதான் சொல்றேனே, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அவர் அருளி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அருளி இருக்கிறதான அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த ராஜரீகத்தை நாம என்ன பண்ண முடியாது? இவங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே, அவங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அது கர்த்தருடைய பார்வையில அபத்தமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, எனக்கு இன்னார்தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க தான் வரணும் அப்படின்னுவாங்க. இதுல வந்து ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவராக அவர் சித்தத்தின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ, யாருக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும், யாருக்கு பராக்கிரமத்தை கொடுக்க வேண்டும், யார் ராஜரீகம் பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் இங்க என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யறதா இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாம யாருமே பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு 5 வருஷம் நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? கர்த்தர், நீங்க கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அதுக்கு காரணம், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்ல அதனாலதான், என்கிட்ட இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம சொல்றோம் பாருங்களேன், இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இத்தனை எம்பிக்கள் இருக்கிறார்கள், இதனாலதான் நாங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. இதனுடைய ஆழம் எதுவென்று சொன்னால், கர்த்தர் அனுமதித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, கர்த்தர் அனுமதித்திருக்கிறபடியினாலே நாம் அரசாங்கம் செய்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தினுடைய முடிவை கூட ஒரு புறஜாதி ராஜா கிட்ட தாங்க ஆண்டவர் பேசிட்டு போனாரு. ஆமென். நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார் இல்லைங்களா. நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனம் வந்துச்சு. கூப்பிட்டு எல்லாரையும் கேட்கிறாரு, எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, என் மனசெல்லாம் கலங்கி கிடக்குது, அது என்னன்றத நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க பேசும் பொழுது எல்லாரும் முடிக்கிறாங்க, ஐயா நீ அந்த சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம் அதோட அர்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவர் சொல்லிட்டார், நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீங்க தான் என்ன பண்ணணும், அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது யாருக்கும் ஒன்றும் சொல்லவே முடியல, பதில் தெரியவே இல்லை. அப்ப பாருங்க, உடனே அவரு என்ன பண்றாருன்னா, அந்த நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் சாகடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். இந்த வார்த்தைகள் தானியல் காதல போது தானியல் வந்து நிக்கிறாரு. இந்த ஆழங்களை தெரிவிப்பது யாருக்கிட்ட இருக்குது? 22வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாதிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமென். இந்த வார்த்தைகளை தானியேல் அங்கே பேசுகிறார். பேசிட்டு ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தினதை சொல்றார், ராஜாவே நீங்க வந்து ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க, அந்த சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது, அது உங்களுக்கு முன்னாடி எதிரே நின்றுச்சு, அதனுடைய ரூபத்தை பார்த்தால் பயங்கரமா இருந்தது. எப்படி இருக்கு அந்த ரூபம்? பயங்கரமா இருக்கிறது. அந்த சிலையோட தலை
பசும் பொன்னினாலே இருக்கிறது. அதனுடைய மார்பு எப்படி இருக்கு? அதனுடைய மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியினாலே இருக்கிறது. அதனுடைய வயிறு, அதனுடைய தொடை வெண்கலமாயிருக்கிறது. அதனுடைய கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கல்லுமண்ணுமாய் களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய பாதங்களில் மோதி அவைகளை. ஆமாங்க, இந்த காரியத்தை கர்த்தர் தானியேலுக்கு என்ன பண்றார், வெளிப்படுத்துறார். தானியேலுடைய காலங்கள் எப்பொழுது என்று கேட்டால், கிமு 605 வருஷத்திலிருந்து கிமு 535 வருஷம் என்று கணிக்கப்படுகிறது. 600 கிமு இல்லைங்களா, பிசி 600 வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. பிசி 600 500 வச்சுக்கோங்க. இப்ப இந்த ராஜாங்கத்தினுடைய நாட்களிலே இன்னைக்கு கிபி 2020 பிறகு வரப்போகிறதான காரியங்களை ஒரு அந்நிய ஜாதியா இருக்கிறதான ராஜாவின் இடத்துல கர்த்தர் சொல்றாரு. யூதாவின் ராஜா கிடையாது, இஸ்ரவேலின் ராஜா கிடையாது. யார்கிட்ட சொல்றாரு? நேபுகாத்நேச்சார், பாபிலோனின் ராஜா அவருக்கு சொல்றாரு. சொல்லி அந்த பாபிலோன் ராஜ்யத்தையும் சமாதி ஆகிட்டாரு. பாபிலோன் ராஜ்யம் இப்ப இல்ல. அல்லேலூயா. ஈராக்கை தாண்டி இருக்கிறதான ஒரு பகுதியில தான் பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யாரை கொண்டு எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துல செஞ்சு அவர் என்ன பண்றார், முடிச்சிருவார். விளங்குதா உங்களுக்கு? அவர் அதனாலதான் இவரை ராஜாவா ஏற்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இந்த மனுஷன் வந்து அதிபரா வரக்கூடாது, இந்த மனுஷன் பிரதமரா வரக்கூடாதுன்ட்டு. ஆனா ஆண்டவர் பிரதமரா ஆக்கிட்டாரு, ஆண்டவர் அதிபரா ஆக்கிட்டாரு இல்லைங்களா? புரியுதுங்களா? ஒபாமா வரக்கூடாதுன்னு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம அடுத்தது யார் இருக்கிறா, அந்த ட்ரம்ப், அவர் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்ல வரணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் பிரதமர் ஆக்கிட்டாரு, அதிபர் ஆக்கிட்டாரு. ஏன் நான் உன்னை வந்து பிரதமர் ஆக்கினாரு? நீ என்ன நினைச்சுன்னு இருக்கிற, எல்லாத்தையும் வந்து நம்ம கையில கொடுத்ததுனால ஒரு பெரிய இந்த உலகத்தை கலக்கு கலக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சுன்னு இருக்கிறியா? அங்கே பறந்து போயிட்டு வந்துருந்தேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு தீர்மானம் பண்ணிட்டார்னா, அவர் நினைச்சிட்டார்னா என்ன பண்ணிடுவாரு, உன்னை தூக்கிடுவாரு. அல்லேலூயா. நீ ட்ரம்ப்பாவும் இருக்க முடியாது, நீ பம்பாவும் இருக்க முடியாது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் இந்த உலகத்திலே யாரை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். நான் சொல்லுகிறதான மறைமுகமான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறார். நீ என்ன தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. வேணும்னா எங்க வேணாலும் நீங்க வாக்கு சீட்டம் போடலாம், வாக்கு எந்திரத்துல பட்டனையும் அழுத்தலாம். ஆனா கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு காரியம் இந்த உலகத்துல வந்து வாய்க்கவே வாய்க்காது. பாருங்க, அதுதான் சொல்றேன். நம்ம என்னதான் பண்ணினாலும் சரி, ஓட்டு இயந்திரத்தையும் மாத்தினாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ்ல வச்சு எத்துன்னு போயிட்டு மாத்தி எத்துன்னு வந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் நினைச்சது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், விசுவாசமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நினைச்சார்னா அவர் இம்மிடியட்டா எல்லாத்தையும் மாத்தினார். ஏன் தெரியுமா? எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டது. நான் சொல்றேனே உங்களுக்கு, அந்த மனுஷன் ஒரு சொப்பனத்தை பாக்குறான், சிலையை பாக்குறான். அந்த சிலையினுடைய காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கோல்டு இருக்குது. அந்த கோல்டு எதை குறிக்கிறது என்று சொன்னால், கிமு 607 வருஷத்திலே வந்ததான பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். கரெக்ட் தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு எந்த சாம்ராஜ்யம் வரும் என்பதை தீர்மானித்தவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ அரசாங்கங்கள் இருந்தது, ஆனால் அந்த அரசாங்கங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு அரசாங்கத்தை தான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு கிமு 539 பாருங்க, சில்வர், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 32 வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, சில்வர், அந்த வெள்ளி, அது எந்த சாம்ராஜ்யம் தெரியுமா? மேடோ பெர்சியா. அல்லேலூயா. மேதிய பெர்சிய அரசாங்கத்தை அது குறிக்கிறது. இது எப்ப வந்தது? கிமு 539. இதன் பிறகு ஒரு அரசாங்கம், அது எப்ப வந்தது?
பாருங்க அது வெண்கலத்தை குறிக்கிறது. 331 கிமு 331 ஆண்டிலே அது துவங்குகிறது. பாருங்க இது என்ன, கிரேக்க சாம்ராஜ்யம். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த சாம்ராஜ்யம் எழும்பணும், எந்த சாம்ராஜ்யத்தை அமுக்கணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், இதை நீங்களும் நானும் தீர்மானிக்கிறது கிடையாது கண்ணான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உலகத்தின் தோற்றம் முதற்கொண்டே முன்பாகவே எல்லாவற்றையும் புரோகிராம் பண்ணவர் தான் நம்ம தெய்வன். நீ எது வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பண்ணு, ஊர் முழுக்க திரி, எங்க வேணாலும் பறந்து பறந்து போ, பறந்து பறந்து வா, எல்லாம் நடத்து. ஆனா என் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் யாரை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ, ஒரு சுயேச்சையா இருக்கிற ஒருத்தர் கூட கூட்டணும் நிறுத்திடுவாருங்க, யாருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான இடையனை தாவீதை, அப்படிதானே தாவீதை என்ன கொண்டு வந்துட்டாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த இடத்துல சாம்ராஜ்யம் ரெண்டா பிரியுது, அப்பதான் யூதாவுடைய ராஜாவாக அவர் மாறுகிறார். அல்லேலூயா. சவுல் ராஜாவா வேணும் 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 வேணும்னு மனிதர்கள் வந்து அந்த இடத்துல இருக்க மனுஷங்களா அவர்கள் அடித்து கொண்டார்கள். இஸ்ரவேல் எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துங்க, ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியல் போய் நிற்கும் போது இவங்கெல்லாம் என்ன தள்ளிட்டாங்கப்பா, என்ன தள்ளிட்டாங்க, அவங்களுக்கு ராஜ்யபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளு கேட்கறாங்க. சரி நான் ஏற்படுத்துறேன். யார? சவுல் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நாம வேணும் வேணும் வேணும், நம்ம இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், இப்படிப்பட்ட ஆட்சி தான் என்ன வந்து நல்லா நடத்தும் நீங்க நினைச்சனா அது வந்து சரியா இருக்காது. அல்லேலூயா. சவுளுடைய நாட்களிலே அநேக உபத்திரவங்களையும் மக்கள் பட்டார்கள். ஆமா. நாம நினைக்கூடாதுங்க, இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு நடக்கின்றதான இந்த தேர்தல்களும், இன்னைக்கு ஒரு 5 சட்டசபை தேர்தல் தான் நம்ம பாக்குறோம். பாருங்க, இந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திரும்பமாக என்ன வரும், ஒரு MP எலெக்ஷன் வரும். அல்லேலூயா. நாம தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டியது, நம்ம ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான ஒரு ஆளை கொண்டு வாங்க, எங்களை ஆட்சி செய்யும்படியாக நம்ம கொண்டு வாங்க அப்படி நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கும் பாருங்க. ஆனால் நம்மை ஆட்சி செய்கிறதான இந்த அரசாங்கத்தை காட்டிலேயும் நம்மை ஆளுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்மை ஆளுகிறவர் கர்த்தர், அவர்கிட்ட நம்மளுடைய லைஃபை ஒப்பு கொடுக்கணும். அந்த இஸ்ரவேல் மக்கள் அதை தவறினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ராஜரீகத்தை, பராக்கிரமத்தை, வல்லமையை, மகிமையை அவர் தராரு. அவர் பேசினார், அதே மனுஷன் தான் பேசுறாரு, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை அவர் வாயில இருக்கும் பொழுது கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து ஒரு சபிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. என்னாச்சு என்னாச்சு, தலையினுடைய மயிரெல்லாம் கழுகுகளுடைய இறகுகளை போல ரஃபா மாறிடுச்சு. ஒரு ராஜாவினுடைய தலைமுடி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவருடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களை போல டக்குன்னு வளருது, சீக்கிரமா வளருது. மாட்டை போல புல்லை மேய்கிறதான ராஜாவாக கர்த்தர் மாற்றி விட்டார். நீ அகங்காரத்துல இங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கர்த்தர் ஒரு நொடிப்பொழுதுல உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அகங்காரமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யம் வேறங்க, கர்த்தருடைய ராஜ்யம் வேற, அவர் எதிர்பார்க்கிறதான ஆளுகை வேற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அலெக்சாண்டர் என்கிறதான ஒரு மகா அலெக்சாண்டர், அவரை குறித்து உலகம் வந்து ரொம்ப பெருமையா பேசும், நிறைய நாடுகளை கவர்ந்தவர். அந்த அலெக்சாண்டருடைய முடிசூட்டு விழாவிலே பாருங்க, இத அந்த ஆண்டோர் சொன்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. முடிசூட்டு விழாவிலே கிரீடம் வச்சாங்க. அந்த கிரீடம் வெண்கலத்துல இருந்தது. அந்த கிரீடம் எதுல இருந்தது? ஆமா, இங்க ஆண்டோர் வந்து 32 வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமாக இருந்தது. எப்படி ஆண்டவர் வந்து இன்டர்லிங் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்த்தர், நம்முடைய அரசாங்கத்தை தீர்மானிப்பது கர்த்தர். அல்லேலூயா. எது வந்தாலும் ஏத்துக்கோங்க. ஆமென் ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? எது வந்தாலும் ஏத்துக்கோங்க. அந்த இடத்துலயே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். நேபுகாத்நேச்சாரே ஆட்சி செஞ்சாலும் அந்த இடத்துலயே தானியேல் என்ன பண்றாரு, கொலு மண்டபத்துல வச்சாரு. அல்லேலூயா. அடிமையா தாங்க போனா, அவனுக்கு உயர்வே கிடையாது, வேற வாழ்க்கையே இல்ல, அடிமையா தான் போனா. ஆனா தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க வச்சாரு, கொலு மண்டபத்துல வச்சாரு.
அவனை எல்லா மக்களுக்கு முன்னாடி கொஞ்சம் உயர்த்தி வச்சார். இன்னைக்கு தேவன் எந்த ஆட்சி வந்தாலும் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆனா எந்த ஆட்சிக்காகவும் நீங்க வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி எல்லாம் கொடுத்தா வாங்காதீங்க. ஹல்லேலூயா. அது யார் கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. சில இடங்களிலே, சில அமைப்புகளிலே, சில கூட்டங்களிலே, சில ஆலயங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களை யார் செஞ்சாலும் சரி நீங்க உடன்படாதீங்க. ஆமென், தூக்கி எறியுங்கள், வேண்டாம்னு ஒதுங்கி போங்க. நம்முடைய அரசாங்கத்தை தீர்மானிப்பது அவர் தான். ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, ஐயா நம்ம கிட்ட வாங்கின பணத்தை தானே அவங்க திருப்பி தராங்க. எத்தனையோ இடங்கள்ல நாங்க போயிட்டு என்ன பண்றோம், இந்த காரியத்துக்காக அந்த காரியத்துக்காக நிக்கிறோம், லஞ்சம் கொடுன்னு கேக்குறாங்க, அந்த லஞ்சத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த பணத்தை தானே இவங்க திருப்பி தராங்க, நம்ம வாங்கிக்க வேண்டியதானயா அப்படின்னாங்க. அந்த பணத்தை வாங்கி இவன் அரசாங்கத்துல நீ உட்கார வைக்கணும்னு நீ நினைக்காத. அவன் கொடுக்கற பணம் வேண்டாது, அவனோட அழிந்து போகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 1000 ரூபாய் வச்சாங்க, நீங்க வந்து வாழ போறீங்க அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வச்சுக்கிட்டு? ஹல்லேலூயா. அது நமக்கு வேண்டாம். லஞ்சமாக வருகிற பணம் நமக்கு வேண்டாம். நேர்மையாக உன்னுடைய அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் போட்டாலும் சரி, இல்ல 15 லட்சம் போட்டாலும் சரி. 15 லட்சம் இன்னும் வரல, நமக்கு யாருக்கும் வரல. சோத்ரி, அது எவ்வளவு போட்டாலும் சரி நேர்மையாக வரும் என்று சொன்னால் நம்ம அங்கீகரித்துக் கொள்ளலாம். மானியங்களை கூட இன்றைக்கு கட் செய்து விட்டார்கள் இல்லையா. பெருமையாக பேசுகிறவர்கள் மானியங்களை கட் பண்ணிட்டாங்க. கேஸ்ல இவ்வளவு பணம் வரும், அவ்வளவு பணம் வரும், எல்லாத்தையும் லிங்க் பண்ணுங்க அது இதுன்னு சொன்னாங்க. கேஸ்ல என்ன பண்ணல, கடைசியில போட வேண்டிய பணத்தை ஒழுங்கா கொடுக்கலல்ல இல்லையா. எவ்வளவு பேருக்கான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சேராமல் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மக்களுக்கு வாய்ப்புகள் குறைவாயிடுச்சு. வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். எந்த ஒரு பேங்க்குக்கு போனாலும் இல்ல வேற ஏதாவது பப்ளிக் செக்டர்ஸ் போனாலும் அங்க பாத்தீங்கன்னா வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். சரி, அது அவருடைய தீர்மானம். கத்துடைய தீர்மானம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு திரும்பவும் சொல்றேன் நான். ஆனால் நம்முடைய மக்களை கன்சிடர் பண்ணக்கூடியதான ஏழையான ஜனங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. என் தேசத்துல ஒரு ஏழையை இல்லைன்னு சொல்லக்கூடியதான ஆள் வர முடியுமா? அப்படிப்பட்டதான ஆட்களை கத்த கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லணுங்க, ரோட்ல சிக்னல்ல பிச்சை எடுக்கக்கூடியதான ஒரு மனுஷன் இல்லை என் தேசத்துல அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அரசாங்கத்தை செய்யக்கூடியதான ஆட்களை கத்த நமக்கு கொடுக்கணும். ஒரு ஏழை வயிறு நரம்பிடுச்சுன்னா இந்த அரசாங்கம் ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆமென். ஏன்னா கர்த்தரே சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இல்லைங்களா. அப்போ கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான்னா ராஜாவை காட்டிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் பெரியவர், அவர் தெய்வம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஏழையை கவனிக்கக்கூடியதான அரசாங்கம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். கர்த்தத்தாமை தீர்மானிக்கட்டும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மகா அலெக்சாண்டர் முடி சுட்டுகிறதான விழாவிலே வெண்கல கிரீடம் தரிப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அங்க பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வந்து ரோம சாம்ராஜ்யம் சரிங்களா, ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நாம இப்ப அதான், அதற்கு போகல, அலெக்சாண்டருடைய அந்த கதைக்கு வர நான். பாருங்க, இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்புள்ள ஆடு 8 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் 8 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு கொம்புள்ள ஆடு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 8 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டதும் அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளும் எதிராய் விசேஷித்த திசைகளும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகளும் முளைக்க எழுமினது. பாருங்க, அங்க ஒரு கொம்புள்ள ஆடு அங்க வருது. இந்த ஒரு கொம்புள்ள ஆட்டிற்கு அடுத்ததாக 4 கொம்புள்ள காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்களா, அதுக்கு முன்னாடி சரியா படிச்சிருவோமே. இருங்க. முதல் வசனத்துல இருந்து வருதா, 3 அதிகாரத்து 3 வசனத்துல பாத்தீங்கன்னா 2 கொம்புள்ள ஆடுன்னு இருக்குது இல்லையா. முன்பாக நின்றது, அது 2 கொம்புகளும் உயர்ந்தவையாயிருந்தது, அதில்
ஆகிலும் அவைகளை ஒன்று பார்க்கிலும் உயர்ந்திருப்பது உயர்ந்த கொம்பு முந்தினம் முந்தினம் முளைத்து பாருங்க இந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா இருக்குங்களா அதன் பிறகுதான் அந்த ஏழாவது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன் அது ஆட்டுக்கடா ஐந்தாம் வசனத்துல இருக்கு பாருங்களேன் நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே காவு பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கும் நடுவே விசேஷித்த புரியுதுங்களா அப்ப முதல்ல ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா வருது அதுக்கப்புறம் ஒரு கொம்புள்ள ஆட்டுக்கடா வருது ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா எதுன்னு கேட்டீங்கன்னா மேதிய பெர்சிய ஆட்சி விளங்குதுங்க உங்களுக்கு ஒரு கொம்புள்ள ஆட்டு ஆட்டுக்கடா இருக்குல்ல அந்த ஒரு கொம்பு எதுன்னு கேட்டீங்கன்னா கொம்புன்றது அதிகாரம் அது புரிஞ்சுக்கோங்க கொம்புன்றது அதிகாரம் ஆளுகை அரசாங்கம் அப்ப அந்த ஒரு கொம்புன்றது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது இதுதான் மகா அலெக்சாண்டர் இப்பதான் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இந்த சாம்ராஜ்யம் ஒன்னா இல்லாம நாளா பிரிஞ்சதா தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த எட்டாம் அதிகாரத்திற்கு பிறகு நாம் அந்த எட்டாம் வசனத்திற்கு பிறகு நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க இந்த நாலு சாம்ராஜ்யமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு அதை பிரிக்கிறார் அலெக்சாண்டரை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற கட்டத்துல இத்தனைக்கும் அலெக்சாண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது அவருக்கு ஒரு மூன்று மனைவிகள் இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு தம்பி இருக்கிறான் அப்புறம் மனைவி இருக்கிறாங்க தாயார் இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வருடங்களில ஒரு ஐந்து வருஷம் பதினஞ்சு வருஷமா எனக்கு சரியா தெரியல அந்த குறிப்பிட்ட வருடங்களிலே இவர்கள் எல்லாருமே மறித்து போகிறார் எப்படி இருக்கு பாத்தீங்களா எல்லாருமே நாயிடுறாங்க மறித்து போயிடுறாங்க இப்போ அலெக்சாண்டர் இருக்கிறாரு அவருடைய பையன் இருக்கிறான்னா அந்த பையன்தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இருக்கிற பிள்ளைகளை எல்லாருமே செத்து போயிடுறாங்க யாருமே இல்லையே உயிரோட அப்ப இந்த சாம்ராஜ்யம் நாளாக பிரிக்கப்படுகிறது அல்லேலூயா இதை தான் அங்க நம்ம வாசிக்கிறோம் நான்காக அங்க பார்க்கிறோம் நம்ம அந்த அதிகாரங்கள் நான்காக பகுக்கப்படுகிறது எப்படி அந்த நான்கு அதிகாரம் பகுக்கப்படுதுன்னா அலெக்சாண்டர் கிட்டே இருந்ததான தளபதிகள் நாலு தளபதிகள் அந்த நாலு தளபதிகளும் அவர்கள் என்ன பண்றாங்க இந்த ராஜ்யத்தை செய்கிறார்கள் பாருங்க லிசிமாக்கஸ் என்கிறதான ஒருவரும் கசாண்டர் அப்படின்றவரும் செல்யூக்கஸ் அப்படின்றவரும் அதே மாதிரி டொலமி அப்படின்றவரும் என்ன பண்றாங்கன்னா நாலு சாம்ராஜ்யங்களாக அது பகுக்கப்படுகிறது இந்த லிசிமாக்கஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா மைனர அவர் வந்து அரசாளுகிறார் அதே மாதிரி கசாண்டர் அவர் என்ன பண்றாரு மெசடோனியா கிரீக் அந்த பகுதியை வந்து அவர் அரசாளுகிறார் செலூக்கஸ் அவர் என்ன பண்றாருன்னா சிரிய பாபிலோன் அந்த சாம்ராஜ்யத்தை அவர் அரசாளுகிறார் அதே மாதிரி டொலமி அவர் என்ன பண்றாரு ஈஜிப்ட் ஜூதா அந்த இடத்தை வந்து அரசாளுகிறார் இதுல வந்து ஏன் இந்த நான் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த நாலு தளபதிகளை குறித்து நான் சொல்றேன்னா இதுல இந்த மூன்றாவது தளபதியாய் வருகிறதான செலூக்கஸ் நிக்கோடர் இந்த தளபதி என்ன பண்ணாருன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார் இந்தியா மேல படையெடுத்து வந்தார் சண்டை போடும்படியாக வந்தார் அப்போ வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவர் என்ன பண்றாரு அவரு இரண்டாம் சந்திரகுப்த மௌரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த போர் சமயத்துல அவரு அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அவருக்கு விளங்குதுங்களா அவங்களுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு பந்தம் உருவாயிடுது ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிடுது பாருங்க இப்படி இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது அரசாங்கத்திலே இருக்கிறவருக்கே வந்து மனமுடித்து கொடுக்கும்பொழுது அந்த சண்டை என்ன ஆயிடும் ஓஞ்சிரும் சமாதானமா மாறிடும் சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா தேசத்திலே கர்த்தர் என்ன பண்ற ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே அனுமதித்துக் கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா புரியுதுங்களா அப்ப நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு சரித்திரங்கள் எப்படி சொல்லப்படும்னா ஏற்கனவே நடந்து முடிந்ததான ஒரு ராஜாங்கத்தை குறித்து ஒரு சரித்திரம் எழுதுவார்கள் அறிஞர்கள் அறிவியல் நிபுணர்கள் இவர்கள் எல்லாரும் சரித்திர விஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாரும் எழுதுவாங்க ஆனால் நம்முடைய வேதம் அப்படிப்பட்டதல்ல இனி வரப்போகிற சரித்திரத்தையே எழுதி வைத்திருப்பது தான் நம்முடைய வேதம் ஆமென் ஹல்லேலூயா நாம எழுதலாம் ஏற்கனவே நடந்த காரியத்தை நீங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம் இவர் வந்து அரசாண்டாருங்க இவர் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாருங்க இவர் இந்த மாதிரிலாம் பண்ணாருங்கன்னு சொல்லிட்டு எழுதலாம் ஆனால் நம்முடைய வேதம் அப்படிப்பட்டதல்ல இனி வரப்போகிறதான சரித்திரத்தையும் முன்பாகவே எழுதி வைத்திருப்பது தான் நம்முடைய வேதம் ஆமென் ஹல்லேலூயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த அரசாங்கம் வேண்டுமோ அதை கர்த்தர் தீர்மானிப்பார் ஆமென் ஹல்லேலூயா அதான் வசனத்துல வாசிச்சோம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர் ஹல்லேலூயா எடுத்து வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஏசாயா 14:5
எடுத்துக்கோங்க ஏசாயா 14:5 கர்த்தர் நாலுல இருந்து வாசிங்க நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்காரி ஒழிந்து பொன்னகரி பொன்னகரி ஒழிந்து போயிச்சே பாருங்க உன்னை ஒடுக்கினவர்கள் நிறைய பேர் உன்னை ஒடுக்கி இருக்காங்க உன்னை வந்து மேல வர கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை நல்லா என்ன பண்ணிருக்காங்க அடிச்சி திம்சம் பண்ணிருக்காங்க இந்த கட்டட வேலை செய்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணவங்க தம்முஸ்ன்னு சொல்வாங்க அந்த தம்முஸ் என்ன பண்ணுவாங்க போட்டு நறுக்குவாங்க நிறைய செங்கல் எல்லாம் போட்டு இருக்கும்போது சிப்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க சமப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிறதான இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன பண்ணுதா அவர்கள் ஒடுக்கினார்களாம் வசனம் சொல்லுது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்னகரி விழுந்து அது பொன்னகரி பொன்னால் அப்படியே நல்லா பல 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 பலன்னு பார்க்கும்போது நல்லா ஜொலிப்பா சூப்பரா இவங்களை மாதிரி யாருமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு தேசமாய் அது இருந்தது பொன்னகரி ஒழிந்து போயிச்சேவா 5வது வசனம் கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் ஆமென் ஹல்லேலூயா செங்கோல் அதிகாரத்தை காட்டுகிறது தண்டாயுதம் துஷ்பிரயோகத்தை காட்டுகிறது ஹல்லேலூயா புரியுதுங்களா உங்களுக்கு துஷ்பிரயோகம் செய்ததான இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் ஒழிந்து போக பண்ணுகிறார் ஆமென் ஹல்லேலூயா அரசாண்டவர்களின் செங்கோலை கர்த்தர் முறித்து போட்டார் உடைஞ்சு போயிட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா துஷ்டத்தனமா நீங்க ஆட்சி செய்யணும் நினைச்சா கர்த்தர் என்ன பண்ணுவாரு அதை என்ன பண்ணுவாரு அழிச்சு போட்டுருவாரு ஹல்லேலூயா துஷ்டரின் தண்டாயுதத்தை கர்த்தர் அழித்து போட்டார் அரசாண்டவர்களின் செங்கோலை கர்த்தர் முறித்து போட்டார் எத்தனையோ சாம்ராஜ்யங்களை நம்ம உலகத்துல பார்க்கலாங்க ரொம்ப தலைதூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆள் அட்ரஸே இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் கர்த்தருடைய பார்வையிலே எதுவுமே நிலையானது கிடையாது ஹல்லேலூயா இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இன்னும் நீங்க வாசிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முறையும் இந்த வடதிசை ராஜா இவங்க எழும்புனாங்க அப்புறம் தென் திசை ராஜா இவங்க எழும்புனாங்க மாறி மாறி இவனுக்கு அடுத்தது இவன் இவனுக்கு அடுத்தது இவன் இவனுக்கு அடுத்தது இவன் ஒருத்தர் நிலையே கிடையாதுங்க அடுத்ததான் கர்த்தர் மாத்திக்கிட்டே இருக்கிறாரு ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா நம்மை அரசாளுகிறவர்களையும் ஒருவேளை இதே மாதிரி இருந்ததுன்னா ஒடுக்கினவர்களாக துஷ்டத்தனம் பண்ணுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா மாற்றி போடுவார் ஒழிந்து போக பண்ணுவார் செங்கோலை முறித்து போடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க அவங்க என்னென்னா பண்றாங்க பாருங்க உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் பாருங்க என்னால மறக்க முடியாத சில நிகழ்வுகள் என்ன தெரியுமா ஹேண்டிகாப்டு பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஹேண்டிகாப்டெல்லாம் போட்டு அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கொடுமையா இருந்தது இல்லைங்களா பாருங்க நம்முடைய விவசாயிகள்லாம் போராடுறாங்க நிர்வாணமா போராடுறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிர்வாணமா இருந்தா நம்ம ஒத்துப்போமா ஆனால் நிர்வாணமா போராடுறாங்க ஒரு நாளும் கன்சிடரே பண்ணல இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் ரொம்ப ஒடிஞ்சு போனவங்களா ரொம்ப சாதாரணமான ஆட்களா இருக்கிறாங்க கடந்த நாட்கள்ல ஹரியானா போயிட்டு வந்தப்போ அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் நல்ல வெல்த்தியா இருக்கிறாங்க காரும் கையுமா தான் சுத்திட்டு இருக்கிறாங்க கொடிகளோட காரும் கையுமா நல்லா மீசையெல்லாம் பயங்கரமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது நம்ம தேசத்துல இருக்கிறதான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளை போல அவங்க இல்லாம இருக்கிறாங்க ஒருவேளை இருக்கலாம் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா நான் அங்க பார்த்ததுல அங்க போயிட்டு இறங்குறோம் எல்லா இடத்துலயும் விவசாயிகளுடைய கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது ஆனா தமிழ்நாட்டுல நம்மளால அப்படி பேர் சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லலாம் ஆனா எல்லாரையும் சொல்ல முடியல ஒரு விவசாயி ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் இல்லைங்களா ஒரு ஃபார்மர்ஸ் இல்லைன்னா ஃபுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அப்ப விவசாயிகள் போராடுறாங்க அவர்களை ஒடுக்குகிறார்கள் அடிக்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் இதைதான் நம்ம பாக்குறோம் உக்கிரம் கொண்டு ஓயாத அடியா நிறுத்தவே மாட்டேன்றாங்களா ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் ஹல்லேலூயா அவனை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு அவன் துன்பப்படுத்தப்படுகிறான் ஹல்லேலூயா தேவன் நியாயத்திலே ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார் சீக்கிரம் முடியல எந்த பதிலும் வரல நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு நாள் கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் ஹல்லேலூயா சரி நன்மையாய் அரசாண்ட ஒருவனை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம்
இரண்டு ராஜாக்களுடைய புத்தகம் 12:5 வாசிப்போம். இரண்டு ராஜாக்கள் 18:5 வாசிப்போம். இங்கே நன்மையாக அரசாண்டதான கர்த்தருடைய பார்வையிலே செம்மையாய் அரசாண்டதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா அரசால அந்த அரசாங்கத்திற்கு வரும்பொழுது அவருடைய வயசு 25 வயசு. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்யணும், மனிதனுடைய பார்வைக்கு செமையானதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்னைக்குமே பாருங்க, இந்த தானியல்ல தான் நினைக்கிறேன், யெரொபெயாமினுடைய அந்த இடத்துல கூட அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வராரா, எங்க அப்பா வந்து சின்னதா உங்களை கொடுமைப்படுத்தினா நான் அதை விட கொடுமைப்படுத்துவேன் அப்படின்றார். அல்லேலூயா. அவர் பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு ராஜா அங்க இருக்கிறதான முதியவர்கள், மூத்தவர்கள், வயதுல பெரியவர்கள், அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை கேட்கறதுக்கு அவருக்கு முடியல. ஆனா வாலிபர்கள்லாம் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்றது, எங்க அப்பா இப்படி அரசாண்டாருன்னா அதை விட நான் அதிகமா என்ன பண்ணுவேன், கொடுமைப்படுத்தி அரசாண்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க இப்படிப்பட்டதான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்ய வேண்டும் என்று ஒரு ராஜா இருப்பான்னு சொன்ன ஆண்டவர் தள்ளிடுவார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க அப்படிதான் அங்கே இருந்ததான ஆட்சியை கர்த்தர் என்ன பண்றாருன்னா மாற்றி எசேக்கியாவினுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். அவர் எப்படி ஆட்சி பண்றாருன்னா தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் மேடைகளை அகற்றி, மேடைகள்னா விக்கிரகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதான, விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடியதான, விக்கிரகங்களுக்காக பலி செலுத்தக்கூடியதான அந்த இடங்களை குறித்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. விக்கிரக தோப்புனா என்ன அர்த்தம், பொதுவா தோப்புனா என்ன சொல்லுவோம், நிறைய மரங்கள் இல்லைங்களா, ஒரு சில மரங்கள் இல்லாம நிறைய மரங்கள் இருந்தா தோப்புன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பாருங்க விக்கிரக தோப்புனா எவ்வளவு விக்கிரகங்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கும் பாருங்க. விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவன் வெட்டி எரிகிறான். மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அதை பிடிச்சின்னு ஜனங்க வணங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்ப கர்த்தரை விட்டுடுச்சுங்க. மோசே ஏற்படுத்தி வைத்திருந்தாதானே வெண்கல சர்பத்தை. அந்த வெண்கல சர்பத்தை ஏன் அங்க உருவாக்குனாங்க, எல்லாருக்குள்ளயும் வாதை அனுப்பப்பட்டது, கொள்ளிவாய் சர்பங்கள் வந்து கடிக்குது, வந்து எல்லாரையும் கடிச்சு நிறைய பேர் செத்து போறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு வெண்கல சர்பத்தை உண்டு பண்ணி மேல நிறுத்து, அதை நோக்கி பாக்குறவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூட பாட்டு பாடுவாங்கல்ல, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்பமானி நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோம் ஐயா அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க வெண்கல சர்பம்ன்றது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ற அடையாளமாக எடுத்து நிறுத்துறாரு. அதை நோக்கி பாக்குறவங்க பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்ப வெண்கல சர்பமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்த பாட்டை அவங்க பாடியிருக்கிறாங்க. சரி, அது போட்டு அது எப்படி கரெக்டா இல்ல தவறான்றது நம்ம அதை ஆராயத்துக்குள்ள. இங்க அவர் உடைச்சு போட்டாருன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா பாருங்க கிதியோன் கூட என்ன பண்ணாருன்னா ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினாரா, அந்த ஏபோத்தை அவர்கள் கடவுளாக வணங்கி வழிதவறி போகிறார்கள். இப்ப வெண்கல சர்பத்தை மோசே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு, இதை பார்த்து இதை விக்கிரகமா மாற்றி இதை என்ன பண்றாங்க, தழுவி போயிட்டு இருக்காங்க. நேற்றைய தினத்திலே ஆண்டுடைய வார்த்தையை பேசும் பொழுது சொன்னேன், சிலுவையை இன்றைக்கு தெய்வமாக வணங்கி இயேசு கிறிஸ்துவை இறக்கி விட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு, சிலுவையை தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலுவைதான் கடவுள்ன்றாங்க, அதை பார்த்து முத்தம் போடுறாங்க, அதை கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அதை செயினா போட்டுக்கிறாங்க, அதை மோதிரமா போட்டுக்கிறாங்க. ஆனால் சிலுவையிலே இருந்த இயேசு கிறிஸ்துவை மறந்து போகிறார்கள்.
விக்கிரகம்னா விக்கிரகம் தான். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு ஈக்குவலா எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு இமேஜை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உருவாக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, வெண்கல சர்பத்தை மோசே தான் உண்டு பண்ணாரு, ஆனால் வெண்கல சர்பத்தை அவர் உடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அந்த அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதற்கு நிக்குஸ்தான் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நாங்க அந்த மலைக்கு போய் பார்த்தோம், அந்த அதை நிறுத்தி இருந்த மலைக்கு போய் பார்த்தோம். அதான் நம்ம சடங்க அதை வச்சுட்டாங்கன்னா அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா, லாசர் அவருக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலில் இந்த பருக்கள் நிறைஞ்ச லாசர் இருக்கார்ல, அவரையும் ஒரு சிலையாக வச்சிருக்கிறாங்க. அந்த பருக்கள் நிறைந்த லாசர் கூடவே ஒரு நாய் என்ன பண்ணுது, கூட இருக்குது. ஏன்னா நாய்கள் வந்து நக்கின அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம் பாருங்களேன். அந்த நாய்கள் நக்கின என்று சொல்லி பார்த்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிலையை செஞ்சு வைக்கும்போது கூடவே யாரை வச்சுட்டாங்க, நாயை வச்சுட்டாங்க. நம்ம ஜனங்க போகும்போது என்ன திரும்ப பண்ணுதுங்க, ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாயை பிடிச்சிட்டு சோதனம் பண்ணுது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஏன் அந்த வெண்கல சர்பத்தை எசேக்கியா உடைத்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினபடியினாலே எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ வேற எதற்கோ ஒன்றுக்கு கொடுக்கிறாய் என்பதை அவர் அறிந்தபடியினாலே அதை உடைத்து போகப்படும்படியே கர்த்தர் உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட விக்கிரகங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால், நம்ம எது மேலேயாவது நம்பிக்கை வச்சுட்டு இருப்போம், அதை உடச்சு போட பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சில நேரங்களிலே அமர்ந்திருந்து ஊழியம் செய்யணும்னா அமர்ந்திருந்து ஊழியம் செய்யணும். சில நேரங்களிலே எழுந்து நின்று ஊழியம் செய்யணும்னா எழுந்து நின்று ஊழியம் செய்யணும். சில நேரங்களிலே சுற்றி திரிந்து ஊழியம் செய்யணும்னா சுற்றி திரிந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவர் எப்படி சொல்றாரோ அப்படி நம்ம செய்யணும். இதுக்கு மாறி முன்னுக்கு பின்னு மாறி நம்ம செஞ்சாலும் அங்க அடி விடும். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துலயும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒரு சில காரியங்களை அனுமதிப்பார். நாம் எப்படி செய்யணும் கற்றுக் கொடுப்பதற்காக. பாருங்க அருமையானவர்களே, அந்த விக்கிரகத்தை அவர் உடைத்து போட்டார். அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் நம்ம தூபம் காட்டி வந்தாங்க, அதனாலதான் தூக்கி போட்டாரு. நாம் உருவம் இல்லாத கர்த்தரை வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு உருவம் கிடையாது. ஆமென். நாம் வணங்குகிறதான கர்த்தருக்கு உருவம் இல்லாமல் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரை பார்க்க முடியாது. நம்ம எப்ப அதெல்லாம் பார்க்க முடியும், நாம் மரித்து பரலோகத்திற்கு போகக்கூடியதான அந்த சூழல் வருது பாருங்களேன், அப்பதான் நாம் அவரை தரிசிக்க முடியும். அதுவும் கூட அங்கே இருக்கிறவர்கள் கூட அவரை தரிசிக்க முடியாமல் முழுவதுமாக சட்டைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வல்லமை பொருந்தியவர் நம்முடைய கர்த்தர். ஒரு ஒப்புமையான இமேஜை காட்ட முடியாதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல அநேக படங்களை நாம் வைத்திருக்கிறோம். கேட்டா யூகேல இருந்து வந்தது இந்த படம், யூஎஸ்ல இருந்து வந்தது இந்த படம் அப்படின்னு. யூகேல இருந்து வந்துட்டா இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஆயிடுவாரா? அல்லேலூயா. இல்லல்ல, 25-26 முக பாவனைகள்ல இயேசு கிறிஸ்துவின் முகங்கள் இருக்குது. எது இயேசு கிறிஸ்துனே நமக்கு தெரியல. இவர் தான் இயேசு கிறிஸ்துவான்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. அப்ப 26 ABCD-க்கு வந்து 26 லெட்டர் இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து 26 வடிவங்கள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது வேற விஷயம். அவர்கள் அறிவடைந்த பிறகு கர்த்தரை குறித்ததான சரியான தெளிவுக்குள்ளே வந்த பிறகு இதை புரிந்து கொள்ள வைக்கலாம் தான். ஆனால் அதை நல்லா தெரிஞ்ச பல வருடங்களாக ஊழியம் செய்கிறதான பல வருடங்களாக கர்த்தரை இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறதான நாம அப்படிப்பட்டதான தவறான காரியங்களை போய் விழுந்து விடக் கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி இருந்தார்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். சரி போகட்டும். ஆனால் நாம் வரைவது ஓகே, ஆனால் அதை வணங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க வரைகிறீங்க சரி, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம செய்யறோம். ஆனால் அதை நாம் வணங்கும்படியாக செய்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன கட்டளையே நம்ம மீறி விடுகிறோம் என்று அர்த்தம். யாதொரு சொரூபத்தை ஆகிலும் அப்படின் போது அதை ஒரு சொரூபமா மாத்திடுறோம். கர்த்தர் தான் உருவாக்க சொன்னார் வெண்கல சர்பத்தை, ஆனா உருவாக்கணும்னா அதை உடச்சு போடும்படியா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட அதையே, ஆமா, ஏபோத்துல இருந்து ஆண்டவர் பேசுறாருன்றதுக்காக அந்த ஏபோத்தையும் நீ என்ன பண்ற, திரும்ப இப்ப வணங்க ஆரம்பிச்சிட்ட. இப்ப ஏபோத்தின் மூலமாக பேசுறது ஒண்ணு கேட்கல, ஆசாரியின் மூலமா பேசுறாருன்னா அந்த ஆசாரனை வணங்க ஆரம்பிச்சிட்ட. இந்த ஆசாரின் மூலமா பேசுகிறத நீ கேட்கல அப்படின்றதுக்காக பாருங்க, அதை தான் நீ அவனையை நம்பிட்டு இருக்கிறன்றதுக்காக தீர்க்கதரிசி ஏற்படுத்துறாரு. இப்ப தீர்க்கதரிசி வணங்க ஆரம்பிச்சிட்ட.
தீர்க்கதரிசியை வணங்க ஆரம்பித்ததற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிற இமேஜினேஷன் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். தன்னுடைய ஊழியத்தை பரம செய்ய முடிய சீஷர்களை உருவாக்குகிற சீஷர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ற ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் செய்ய வர வச்சுட்டாரு. இன்னைக்கு உன்னைய என்னைய மக்கள் என்ன பண்றாங்க? வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த மனித வழிபாடு நிற்கும் என்று சொன்னால் கர்த்தர் மகிமையாக இடைப்படுவார். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுக்கும் இடம் கொடுக்காதிருங்க. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்ற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த மனிதனை பார்த்த உடனே இவன் இதை செஞ்சுட்டான் அதை செஞ்சுட்டான் அவன் தானமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு ஒரு பிரச்சனையை தேடித்தரும்படியாக நீ ஒரு காரணமாய் மாறிவிடக்கூடாது. நீங்க ஒரு மனுஷன் மேல அதிகமான காரியத்தை நம்பிக்கையை வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவார்? அவனை தூக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள யாராவது வந்துட்டாங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்திலே வச்சிருக்க மாட்டார். ஏனோக்கை எடுத்துக்கொண்டார், எலியாவை எடுத்துக்கொண்டார். நாமும் பர்ஃபெக்ஷன்ல வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளே தூக்கிடுவார். அல்லேலூயா. அதே மாதிரி நாம யாரையாவது அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு அவங்கள வந்து விக்கிரகமா மாத்திட்டோம் அப்படின்னாலும் அவங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படி உனக்குள்ளே ஒரு விக்கிரகமான காரியங்கள் வந்தால் அதை கர்த்தர் உடைத்து போடுவார் என்று சொல்லுகிறேனோ அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க யாரையாச்சும் விக்கிரகமா மாத்தி உட்கார வச்சீங்கன்னா ஆண்டவர் அவங்களை தூக்கிடுவார். அல்லேலூயா. யாரு மேலையும் கர்த்தரை தவிர விக்கிரகமாக மாற்றி விடாதீர்கள். கர்த்தரை தவிர, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை தவிர வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வல்லமையுள்ள எவ்வளவு பெரிய பிரசங்கியார்கள் வந்தாலும் சரி, வல்லமையுள்ள எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறவர்கள் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அவன் சாதாரண மனுஷன் அப்படின்றது தெரியணும். அல்லேலூயா. மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் தராதீங்க. கர்த்தர் உங்களுடைய பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம் தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நமக்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இங்க மட்டும் பாருங்க, மறுபடியும் மோசை கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். மோசை ஏற்படுத்தி வைத்ததான அந்த வெண்கல சர்பத்தை உடைச்சு போட்டாரு. ஆனா மோசை கற்பித்ததான கற்பனைகளை கை கொண்டார். எதுங்க இப்ப நினைச்சு நிக்குது? வார்த்தைகளா அல்லது விக்கிரகமா? இதுதான் தேவை. அல்லேலூயா. நாம் எதையும் விக்கிரகமாக மாற்றிவிடக் கூடாது. ஆமென். போன இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது மண்ணை எடுத்து, நீ மண்ணை எடுத்துட்டு வா, நான் ஜெபம் பண்ணி தரேன், அவங்களுடைய விஷயத்த கர்த்தர் மாத்துவாரு, அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க பேசுறாங்க. உங்களெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னே தெரியல. மண் எடுத்துட்டு வா, உப்பு எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, எண்ணெய் எடுத்துட்டு வா. அல்லேலூயா. விக்கிரகமாக மாற்றாதிருங்கள். வசனம் தெளிவா இருக்குது. இந்த வசனத்தை பிடிச்சிட்டு ஓட கத்துக்கிட்டேன்னா உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பிசாசு ஜெயிக்கிறது இதெல்லாம். ஆமே. அப்படிப்பட்ட ஆட்களை தான் இன்னைக்கு நிறைய பேர் நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது பார்த்துருக்கிறீங்களா? எப்படி துரத்துவாரு இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது? எப்படி துரத்துவாரு? அப்பால இப்ப சாப்பிட்டானே, உன்னை விட்டு வெளியே போ, அலை கழிக்காமல் வெளியே போ, ஒரு அதிகாரத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இப்படிதான் துரத்துவாரு. எந்த ஒரு பிசாசை துரத்தும் போது, இதுவும் ஒரு விசேஷித்தமான ஒரு இது. ஒரு பிசாசை வந்து ஒரு காணாணிய ஸ்திரீ வந்து கேட்கிறாங்க, என் மகன் வந்து இந்த மாதிரி அவஸ்தப்படுறா அப்படின்னும் போது பிசாசு பிடியில, நீ போ சுகமாயிட்டா அப்படின்றான். இது எப்படி இருக்கு? பிசாசு எப்படி சுகமாவது? பிசாசு வெளியே போகுது. எப்படி போகுது? இங்க உக்காந்துக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு, அங்க சுகமாயிடுச்சு. எங்க? அந்தம்மா வீட்டுல இருக்குது, காணாணியஸ்திரி அந்தம்மா வீட்டுல. யோசிச்சு பாருங்களேன், இதை விட ஒரு அல்டிமேட் சுகம் இறங்கியுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்ல நம்ம ஆளுங்களை எப்படி தெரியுமா? பிசாசை விரட்டணும்னா தலைமுடியை பிடிச்சிருவாங்க அப்படியே. நல்ல வேலை அந்த மாதிரி டோப்பா கிப்பா இல்லாம இருக்கும். டோப்பா இருந்ததுன்னா டோப்பா கையில வந்துடும் போல. தலைமுடியை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டி, இதுல வேற பைபிள் வரைச்சுன்னு இருப்பாங்க, அந்த பைபிள் எடுத்து போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு. அல்லேலூயா. இன்னும் வித்தியாசமான காரியங்கள்லாம் பாக்குறோம். அப்படின்னு உடனே இப்படி கையை தான் தூக்குறாங்க.
அப்படி அப்படி தூக்குன உடனே எல்லாரும் போய் என்ன பண்றாங்க, தப்பு 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 தப்புன்னு விழுவாங்க. வித்தியாசமான விதங்களிலே பிசாசுகளை துரத்துறது நம்ம ஆளுங்க தாங்க. எப்படிதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னே தெரியல. உண்மையாகவே சில நேரங்களிலே பிசாசுகள் அப்படி அலைக்கழித்து அப்படி வேதனைப்படுத்தி போறது உண்டு. ஆனா எல்லாமே இப்படிதான் போகும், இப்படிதான் பண்ணணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணனா, உச்சந்தலையில இருந்து ஒரு ரெண்டு முடிய தூக்குனாருங்க, ரெண்டு முடி அப்படி தூக்கி அப்படி சுத்தி என்ன பண்றாருன்னா அப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணியை போட்டு அடிக்கிறாங்க விசாசப்படுத்துறதுல. என்னென்னமோ செய்யறாங்க, சொல்றதுக்கு பாலாது, எல்லாத்தையும் லைவ்ல சொல்லவும் முடியாது. இப்படியெல்லாம் செய்யறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு பிசாசை துரத்துவதற்கு நீ இதுதான் வழி நீ நினைச்சிட்டனா, உன்னை பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். உன் மூலமா பிசாசு போகுது அப்படின்னா கிருபையினாலே அதை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். சில பேர் போட்டு அடிப்பாங்க, போட்டு அடிப்பாங்க, காலில் போட்டு மிதிப்பாங்க, எட்டி உதைப்பாங்க, எல்லாம் செய்யறாங்க. எல்லாருமே ஸ்மித் விக்கல்ஸ் ஒர்த் மாதிரி ஆறிடுறாங்க. ஸ்மித் விக்கல்ஸ் ஒர்த் அப்படிதான், உடம்பு சரியில்லைன்னா நம்ம வயிற்றுல பிரச்சனை, வயிற்றுல ஒரு குத்து குத்துவாங்க. எல்லாருமே ஸ்மித் விக்கல்ஸா மாறிடுறாங்களே, அதுதானே பிரச்சனையா இருக்குது. யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதையே ஃபாலோ பண்றது நம்ம வேலையா போயிடுச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை சார்ந்திருக்க வேண்டும். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். அல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் சொல்லுது, அஞ்சாவது வசனத்துல, இந்த எசேக்கிய ராஜாவை போல முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சாரன் பாருங்களேன். அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதா, யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவ்வளவு நம்பிக்கையை அவ்வளவு அழகாக அந்த ராஜா ஃபாலோ பண்றார்கள். இந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவதை காட்டிலும் வேற ராஜாக்களை மேற்கொள் காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா அவரே சொல்ற, ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த யூத ராஜாக்கள் முன்னாடி எந்த மாதிரி ஆள் இல்ல, பின்னாடி அந்த மாதிரி ஆள் இல்ல. என்ன பண்ணாரு, கர்த்தரின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க எபிரேயருக்கு எழுதுன நிருபம் 10:25 வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிருந்தேன். எபிரேயர் 10:25 வாசிங்கம்மா, எடுத்துட்டீங்களா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். 23 வாசிங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்கப்படுவோம். பாருங்க நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே நீங்க எப்படி இருக்கணுமா? இல்ல கரெக்டாபடி அந்த நம்பிக்கையில நீங்க என்ன பண்ணணும், அசைக்கப்படக்கூடாதுங்க, அதை அறிக்கையிடணும். நம்ம கரெக்டா படிக்கணும் அந்த வசனத்தை. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஹல்லேலூயா. எல்லா விதமான காரியங்களையும் நம்ம சந்திப்போம், ஆனா நீங்க சொல்லணும் அந்த நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எனக்கு இந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும் சொன்னீங்க ஆண்டவரே, என் மேல நீதியின் சூரியன் உதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. இரக்கமுள்ள வாழ்க்கையை எனக்கு தருவீர் என்று சொன்னீர், இரக்கம் பாராட்டுவீர் என்று சொன்னீர், நீர் இரக்கம் பாராட்டுகிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று அறிக்கை செய்யணும். இதான் அறிக்கை. அசைவில்லாமல் தான் என்ன தெரியுமா அர்த்தம், நீ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆனா உனக்கு அசைக்கிற மாதிரி சில சோதனைகள் வரும், போராட்டம் வரும். நம்ம வேலை செய்யற இடத்துலயே அவன் நம்மளை திட்டுவான், நைஸா அப்படியே உள்ள பேசுறதுல குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு, இதெல்லாம் நடக்கும். இந்த அறிக்கை இட்டு கொண்டு இருக்கும் பொழுதே இந்த சோதனை வந்து பாருங்களேன், இந்த சோதனை வந்தாலும் நான் அசைவில்லாமல் இருப்பேன் என்பதுதான் அந்த அசைவில்லாமல் இருக்கிறது. இதுல ஃபைனலா சொல்றாரு, உறுதியா இருக்க கடமும், உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப எதுல வருது, திரும்ப எதுல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கோம், அல்லது நீ ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம்.
இப்ப எசேக்கியாவை குறித்து சொல்லுங்க பாப்போம். எசேக்கியா என்ன பண்ணாரா, கர்த்தரின் மேல வச்ச நம்பிக்கையில அவனை போல முன்னால ஒரு ராஜா இல்ல, பின்னால ஒரு ராஜா இல்ல. ஹல்லேலூயா. இத நம்ம கற்றுக்கணும். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் இப்படிப்பட்ட காரியங்களால. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஆமென். அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், நம்முடைய தேவைகளை சந்தித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல விசுவாசமா இருப்போம். ஆமென். நமக்கு ஒரு நல்ல ராஜாங்கத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவரே நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, கொடுங்கோலை அரசாளுகிறவருடைய செங்கோலை, ஆண்டவரே தண்டாயுதத்தை, துஷ்டருடைய தண்டாயுதத்தை நீர் முறித்து போட்டீர், அழித்து போட்டீர், ஒழுங்குமாக பண்ணினீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. உமக்கு சித்தமானவர்களை எங்களை ஆளுகை செய்ய பண்ணும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க கத்துக்கணும். ஹல்லேலூயா. துஷ்டத்தனமா இருந்தவங்களையும் கர்த்தர் நல்ல விதமாக மாத்திடுவார், அப்படியும் கர்த்தர் செய்வார். ஆமே. ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவருக்கு சாதாரணமான காரணம். ஆமே. பெரிய காரியமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நல்ல ஆட்சியை கர்த்தர் நமக்கு தருவார். எசேக்கியாவை போல ஒரு நல்ல ஆட்சியை செய்யக்கூடியதான ஒரு முதலமைச்சர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்துல இருக்கிறத 5 மாநிலங்களுக்கு கர்த்தர் தரும்படியாக, நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய நல்ல பிரதமரை கர்த்தர் தாமே வருகிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படி இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் வரணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை கர்த்தர் செய்யட்டும். அவருடைய தீர்மானத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷமா ராதா ராபா ரிகா பாலா ராதா நல்ல தகப்பனே, மிஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மிஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மிஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. 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 மகா அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து ஒரு பெரிய வல்லமைய காட்டியிருக்கலாம். ஆனா 33 வயசுல அற்ப ஆயுசுல செத்து போயிட்டார். அதுக்கு பின்னாடி அவங்க குடும்பமா ஆட்சி செய்ய முடியல. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னும் ஆட்சி செய்ய முடியல. அவர்களோடு இருந்தவர்கள் அவங்க கிட்ட ஆட்சி பகுக்கப்பட்டது, நாளா பிரிஞ்சிருச்சு. நினைச்சாருன்னா பிரிச்சிருவாரு, ஒன்னும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி நீ வர்ணித்துக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வார்த்தைகள் அவருடைய சந்நிதியிலே வந்து எட்டும். அவர் பதில் செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி நம்மிலே ஏவப்பட்ட யாராகிலும் ஒருவர் செவியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சொத்திரிக்கிற பாப்பா, அவை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை சொத்திரிக்கிற பாப்பா, மை சொத்திரம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த எங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆமென்று ஆமென் என்று தகப்பன் பரிசுத்தபடியாக என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.